உதயகுமார் திடீர்னு இதுலேருந்து சுட்டானே போச்சுன்னு அடுத்த நமக்கு ரிப்போர்ட் ஒன்று வரப்போகுது போலக்கு. இது வரைக்கும் லோக்கலில் தான் வந்துட்டு இருந்தது, இப்போ க்ளோஸ் என்கவுண்டர் தேர்ட் கைண்ட்னு சொல்லி எங்கேயும் அங்கேருந்து எவனாவது ஒருத்தர் தமிழ் சங்கத்துக்கு வந்துட்டானே. வந்து டைரக்டரை பற்றி டைரக்டர்கிட்ட கேட்கணும்னு ஒரு சின்ன டவுட்டு, ஏன்னா வந்து எல்லாம் மேலக்கிறவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன சார் கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் கூட மேலக்கிறவன் பார்த்துக்குவானா? அதனால் எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது. அப்போ நமக்கு என்ன வேலை எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படி இங்கே எதுக்கு வந்தோம்? நான் முதல்ல வந்தப்போ யாரும் இந்திக்காரங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க யாரும் நம்ம யாரும் அப்படி உட்காந்துட்டேன். ஹிந்தியும் பேச முடியாது சமயத்துக்கு ஏசு சிகிச்சை அப்படின்னு இங்கிலீஷில் வேறு ஆரம்பிச்சிட்டான்னு வெய்ய ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் பேசாமையே இருந்தேன். நன்றி நன்றி. ஆரோக்கியமாக ஏன் சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியலையா? டே எவ்வளோ நேரம்டா உட்கார வச்சு நீங்கள் பாட்டு கதை பேசிட்டே இருப்பீங்க சார். உங்களுக்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் அந்த காலத்துலேயே பண்ணிட்டார், நீங்கள் என்ன இப்போ செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன விஷயம், அதையும் தமிழ் சினிமாவில் நாம் செஞ்சுருக்கோங்கிறத நமக்கே ஞாபகப்படுத்தி நமக்கு போட்டக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்போவே வந்து நம்ம ஏலியன்ஸை பற்றி படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமைக்கூடிய விஷயம். என்னாலும் அவர் கேட்டிங்கன்னா ஒரு முதல் தெரியாது, இந்த பையனா படமா பல கோடி போட்டு எடுத்திருக்காப்புல அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆள், நிறைய கதைகள் கேட்குறாப்புல, நிறைய விஷயங்கள் பண்ணாப்புல. எனக்கு தெரிஞ்சு கவி அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணாப்புல அடுத்த டைரக்டர் நீங்கள் வரலாம், நீங்கள் வந்து கதை சொல்லுங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நடந்துடும் அப்படின்னு மற்ற இயக்குநர்களுக்கு தான் நிறையா இங்கே ப்ரொமோட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ். மேடையில் கூடிய மரியாதைக்குரிய அனைத்து நண்பர்களுக்கும், முன்னால் இருக்கிற நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராவுத்தூர் ஃபிலிம்ஸ் தான் இந்த படம். ராவுத்தூர் அவர்கள் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ அவர் பேர் சொல்கிற அளவுக்கு எடுக்க வேண்டிய அவருடைய இது வந்து அவருடைய சன்னுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் படம் மட்டும் எடுக்கலை நடிச்சிருக்காருன்னு வேறு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா அப்படியே மெல்ல நடந்துட்டு வர்றாரு, மெல்ல அப்படி போய் உட்கார்றாரு. என்ன கேரக்டர் இவர் கொடுத்துருப்பாங்க, என்ன நடிச்சிருப்பாரு, இவ்வளவு அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் நடக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. பட் பரவாயில்ல, எப்படியும் பேர் சொல்கிற அளவுக்கு படம் எடுத்துருவார். ஏன்னா அடுத்து பூரா யங்ஸ்டர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அவங்கெல்லாம் அவர் கை கொடுத்துருவாங்க. அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வரவேற்புரை கரீனா அவங்க நல்லா தமிழில் பேசினாங்க. அதை விட இவங்க சிலோனுக்காரங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அது உதயகுமார் கரெக்டாக பிடிச்சி சொன்னாப்புல. ஏன்னா எல்லோரும் பேச வேண்டியதெல்லாம் வந்து உதயகுமார் பேச வேண்டியது சேர்த்து அவங்க பேசிட்டாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியன்ஸ் யார் என்ன இதுங்கிறதெல்லாம் நான் முதல்ல வந்தப்போ யாரும் இந்திக்காரங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க யாரும் நம்ம யாரும் அப்படி உட்காந்துட்டேன். ஹிந்தியும் பேச முடியாது சமயத்துக்கு ஏசு சிகிச்சை அப்படின்னு இங்கிலீஷில் வேறு ஆரம்பிச்சிட்டான்னு வெய்ய ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் பெசாமியாக இருந்தேன். அப்புறம் ஏதோ சிவானந்து அப்புறம் ஏதோ கேட்கும்போது தான் இல்லை இல்லை சிலோன்னு தமிழ் சுத்தமாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுது. சுத்தமாக பேசுனது மட்டும் இல்லை, நல்ல தைரியமாக பேசினாங்க, பயப்படாமல் பேசினாங்க. அதுக்காகவே அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு லாங் லைஃப் அவங்க வந்து ஓரளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த டைட்டில் கேட்டோன்னே எனக்கு டைரக்டரை பற்றி டைரக்டர்கிட்ட கேட்கணும்னு ஒரு சின்ன டவுட்டு, ஏன்னா வந்து எல்லாம் மேலக்கிறவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன சார் கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் கூட மேலக்கிறவன் பார்த்துக்குவானா இல்லை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாம் மேலக்கிறவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மேலக்கிறவன் இது வரைக்கும் பார்த்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. நிறைய விஷயங்கள் அது எப்பவுமே அது ஒரு கேள்விக்குறி க்வெஸ்சன் மார்க். ஆனால் அந்த உதயகுமார் சொன்னார் இங்கே இதில் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏலியன்ஸும் கூட கடவுள் தானே அப்படின்ட்டு. அதனால் மேலக்கிறவன் பார்த்துக்குவான்னு எப்போ பார்த்துக்கிறது என்ன பார்த்துக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். இப்போ ஒரு வேடனுக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேட்டைக்கு போடப்படும்போது இன்றைக்கி ஒரு நல்ல வேட்டையாக கிடைக்கணும், நல்ல கொளுத்து மானாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டுதல் பண்ணிட்டு போவார். மானு வெளியே வரும்போது இன்றைக்கி எந்த வேட்டைக்காரங்கிட்டையும் நசிக்கிடக்கூடாது, நல்லபடியாக நான் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும்னு பேசும். இந்த ரெண்டையும் அவன் கேட்டுக்கு தான் இருப்பான். யாரை பார்த்துக்குவார் அவர்? எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொன்னோம்னா யாரை பார்த்துக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னது இருக்கு. அதே மாதிரி சாமியை பற்றி சொல்லும்போது நான் ஒரு கேரக்டரில் வந்து ஒரு கவுண்டர் டயலாக் ஒன்று போட்டிருந்தேன். இந்த குடிச்சிட்டு ஒரு கேரக்டர் அவனை பார்த்து ஒருத்தன் கேட்பான், என்னென்ன நீ எப்பப்பா டாஸ்மார்க்லேயே குடிந்துருக்கிற, கண்டிப்பாக பாரு நீ அட்வைஸில் போய் சேர்ந்துட போகிற அப்படிமா. அதுக்கு அவன் திருப்பி சொல்லுவான், சரி வேண்டாப்பா டாஸ்மார்க் வேண்டாம், நீ சொல்கிற கோயில்லையே போய் குடியிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஆயில் கெட்டியாக இருக்குமா போகிறன்னு ஆயுஸ் இருக்குமா, அதுக்கு நீ கேரண்டி கொடு அப்படின்னு.
ஸோ அப்படி கேட்கும்போது அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் எப்பவுமே இருந்துருக்கு. அதனால தான் ஒரு நல்ல ப்ராவரம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் பாவம் பண்ணாதவங்களே யாரும் கிடையாது. ஏன் கடவுளே கூட பாவம் பண்ணவர் தான், அதுக்கு காரணம் என்னென்னா அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உண்மையில் கடவுள் பாவம் பண்ணவருங்கும்போது ஏங்களை கூட நான் வந்து பார்க்கும்போது நினைப்பேன், என்னென்னா படைக்கும்போது எல்லாத்தையும் நல்லவனாக படைச்சிருந்துக்கலாம், அல்லது எல்லாரும் அவங்க உழைச்சா தான் அது ஜீரணமாகும், இல்லைன்னா வயிற்றில் போயிடும் வாயில் போயிடும் சொன்னோம்னா எவனா தப்பு பண்ணி திருடுவானா காசு எதாவது பண்ணுவானா, எல்லோரும் நல்லவனாக இருந்துருவாங்க. அதனால் எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அப்போ நமக்கு என்ன வேலை, எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படி இங்கே எதுக்கு வந்தோம், என்ன பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பேயை வச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த சாமியை சொல்கிற மாதிரி பேய் அடிச்சிடும் பேய் அடிச்சிடும்னா, பேயெல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் எவன் மர்டர் பண்ணான்னா அவனை தேடி போய் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் போலீஸுக்கு என்ன வேலை இருக்குது, அவன் தேடுறான் தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கிறான் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படியெல்லாம் வந்து பேய் அடிக்கிற மாதிரி இருந்தேன்னா எத்தனை பேர் வந்து தப்பு பண்ணுவான். அதனால் இதெல்லாம் ஒரு அந்த மாதிரி டைப் தான் இந்த ஏலியன்ஸு. நானும் பாக்கியால் நிறைய எழுதிட்டுருக்கிறேன், இங்கே வந்தது அங்கே வந்தது அங்கே பறக்கம் தட்டு இங்கே பறக்கம் தட்டு அப்படிம்பாங்க, அப்புறம் கடைசியில் கேட்டால் அதுக்கு கவுண்டரும் பதில் வந்து அது இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படி அப்படிங்குவாங்க. இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஸோ அதனால் இது வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்கிறதுனால வந்து கண்டிப்பாக படம் நல்லா வரும். ஏன்னா அந்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கிறதுனால அதை வச்சு கதை பண்ணியிருக்கிறதுனால அதுக்குள்ளே உதயகுமார் திடீர்னு இதுலேருந்து சுட்டானே போச்சுன்னு அடுத்த நமக்கு ரிப்போர்ட் ஒன்று வரப்போகுது போலங்கு. இது வரைக்கும் லோக்கலில் தான் வந்துட்டுருந்தது, இப்போ க்ளோஸ் என்கவுண்டர் தேடுக்கேன்னு சொல்லி எங்கேயும் அங்கேருந்து எவனாவது ஒருத்தர் தமிழ் சங்கத்துக்கு வந்துட்டானே வந்து எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்துட்டேன் என்னடா பண்ணுறதுன்ட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு ரிப்போர்ட்டுகள்லாம். அதனால் இல்லை இன்ஸ்பயர் ஆகிறது அப்படிங்கிறது வேறு, அப்படியே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வேறு. இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறது இப்போ ஏலியன்னா இதெல்லாம் வந்து இன்ஸ்பயருக்கான மேட்ரு தான். ஏன்னா அதை வந்து யார் வேணால் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் கதைப்படுவாங்க. அதுதான் நான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போது பத்திரிக்கையாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். க்ளோனிங் அப்படின்னா க்ளோனிங் வந்து ஒரு இப்படி நடந்த உடனே அதை வச்சுட்டு யார் வேணால் என்ன வேணால் கதை பண்ணுவாங்க. நான் ஒரு கதை க்ளோனிங் அப்படின்னு சொன்ன உடனேமே ஒரு கதை பண்ணி வச்சேன், ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த க்ளோனிங் வச்சு ஒரு நல்ல படம் ஒன்று வந்தது, ஐலண்ட்னு சொல்லி ஒரு படம். அவன் ஆங்கிளில் திங்க் பண்ணியிருந்தான், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணுறதுங்கிறதுனா இங்கே இருக்கிறது தான் சினிமா வந்து வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் சினிமா பண்ண முடியுமோ ஒழிய சினிமாவுக்குன்னு புதுசாக திங்க் பண்ணிட்டு வந்தோம்னா அது நல்லா இருக்காது. வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து எல்லோரும் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹோப்பில் தான் படம் பண்ணணும். ஏன்னா இந்த எல்லாம் பார்த்துக்குவாங்கிறது தயவுசெய்து வந்து இந்த அதை வந்து விட்டணும், எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா ஒரு ப்ராபரம் சொல்லுவாங்க, என்னென்னா ஒருத்தன் மணி லூஸ் பண்ணால் அப்படின்னு சொன்னோம்னா ஹீ லூசஸ் மச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணான்னா ஹீ லூசஸ் மச் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுடைய ஃபெய்த்து ஹோப்பை மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னோம்னா ஹீ லூசஸ் ஆல் அப்படிம்மா. அதனால் அந்த கான்ஃபிடன்ஸு நம்ம நம்மளை நம்பணும், நம்ம தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இது ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க பொழுது போகலன்னா எல்லாம் கஷ்டப்படும்போது சொல்லி இல்லை இல்லை அவன் பார்த்துக்குவான்ப்பா விடுப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறதான வழிய அவரெல்லாம் பார்க்குறதுல நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லோரும் யங்ஸ்டராக ஒர்க் பண்ணுறதுனால இது எனக்கு அதே வந்து ரொம்ப நம்பிக்கையாக தெரியுது. நிச்சயமாக படம் நல்லபடியாக ஓடணும், வெற்றி விழாவில் எல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முக்கியமாக நாங்கள் காரணம் இல்லை, ஜாம்பி குழு 1.5 நேரம் கழிச்சு தான் எங்களுக்காக உள்ளே கொடுத்தாங்க. ஸோ அதனால் பொறுமையாக அமர்ந்து இந்த விழாவை ரசிக்கிறீங்களோ இல்லையோ உண்மையாகவே படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரவுத்தர் ஃபிலிம்ஸினுடைய நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத பல இயக்குநர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, முகவரி இல்லாத பல தொழில்நுட்ப கலைஞரையும் இயக்குநர்களுக்கும் முகவரி கொடுத்த ஒரு நிறுவனம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ். அந்த வகையில் வளர்ந்து கொண்டு இருக்கும் எனக்கும் ஒரு படத்தின் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸுக்கும் அபுவுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மணும் நானும் வந்து மசாலா படம் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்போ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார், அப்போது அதில் பணியாற்ற முடியாத ஒரு சூழல் அமைஞ்சது.
ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருந்தது. ஏன்னா நாங்கள் கதை அவர் சொல்லி பேசி ரொம்ப நேரம் நைட்டு பூரா 2-3 நேரம் உட்காந்து பேசணும். அந்த நட்பு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னே அவர் என்னுடைய பேரை இங்கே முன்மொழிஞ்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அதுக்கு நேர்மையாக நான் நடந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன், எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாமல். இன்னொரு விஷயம் வந்து இந்த ப்ரொடக்ஷனை பற்றி மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் கரெக்டாக நான் சைன் பண்ணுற டைமில் என்னுடைய படம் நாகேஷ் திரையரங்கம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருந்தது, தேதி கூட அறிவிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த சம்பள விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சம்பளத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. திருப்பி வந்தும் என்ன சம்பளத்துக்கு அவங்க பேசினாங்களோ அதில் 1 ரூபாய் கூட குறைத்துக்குள்ளே சேர்க்காமல் அந்த சைன் அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஒரு படத்தோட வெற்றி தோல்விங்கிறது எங்களுக்கு பிரச்சனைக்கு வருதர், இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோன்னு எங்கள் நிறுவனம் முடிவு பண்ணிச்சு. அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி எங்களுக்கு துளியும் கவலை இல்லை, இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோங்கிற நம்பிக்கையோடு ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. அது சூர்யா வந்து சொல்லிட்டு போனாப்புல அந்த இயக்குனரும் அந்த படப்பிடிப்புக்கும் நீங்கள் வர்றதுக்கு தயாராகுங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டிடணும் நீங்கள், ஏன்னா சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், அது முக்கியமான விஷயம். இன்ன வரைக்கும் 1 ரூபா பாக்கி இல்லாமல். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு குருவி சேர்க்குற மாதிரி இது மாதிரியான ஒரு படம், அதாவது ஒரு படம் வந்து காதலை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, நட்பை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, பழிவாங்கும் உணர்ச்சியை வியாபாரம் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை வந்து எல்லாம் கலந்து ஒரு படம் வியாபாரம் எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸுங்கிறது நம்ம தமிழில் வந்து ரொம்ப குறைவான படங்கள் தான். இந்த ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, கற்பனை வறட்சிங்கிறத மீறி பணம் வந்து பெரிய முதலீடு தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுக்கணும்னு நீங்கள் ஹாலிவுட்டில் நீங்கள் ஒரு ஸ்டுடியோ முடிவு பண்ணுதுன்னா அதுக்கு 1000 கோடிகள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த படத்தோட மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்போ இந்த படத்தை எங்கே வியாபாரம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், எங்கே போட்டு எங்கே எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படம் நகரும். பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை தமிழில் எடுக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்புகள் இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் நிறைய காலகட்டமாகவே தயாரிப்பாளர்கள் இருக்குது. அந்த வகையில் சமீபமாக அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்தது. அப்புறம் வந்து நம்ம ஜெயம் ரவி நடித்த டிக் டிக்னு ஒரு படம் வந்தது, ஸ்பேஷியை பற்றி ஒரு படம் வந்தது, இப்போது ஏலியன்ஸ் படம். முதல் முயற்சியாக தமிழில் ஒரு ஏலியன்ஸ் படம் போட்டோன்னே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்தது, சார் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் அந்த காலத்துலேயே பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன இப்போ செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். அதையும் தமிழ் சினிமாவில் நாம் செஞ்சுருக்கோங்கிறத நமக்கே ஞாபகப்படுத்தி நமக்கு போட்டக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்போவே வந்து நம்ம ஏலியன்ஸை பற்றி படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமைக்கூடிய விஷயம். அதில் இந்த ஜென்ரேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு முதல் படமாக இது வந்திருக்கு. அதில் எனக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு பணம் வந்து 1000 கோடிகள் இல்லை, பல கோடிகள், சில கோடிகள் தான் போட்டிருக்கோம். அந்த சில கோடிகள்லையும் நேர்த்தியான ஒரு படத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே இதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா படம் ஆரம்பித்து எல்லாம் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. விஎஃப்எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய மெனக்கெடல் வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஜெமினியில் கொடுத்துருந்தோம், அப்புறம் ஜெமினி பிரச்சனையாகிடுச்சு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பவும் சரியான இடத்த தேர்வு பண்ணி கொடுத்து அந்த வேலைகள் முடிஞ்சு கரெக்ஷன். ஏன்னா கவி வந்து இவ்வளோ நேரம் பேசினாப்புல, கவி வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் விஷயங்கள்ல அவருக்கு அது சார்ந்து படிச்சிருக்காரு, அது சார்ந்து அவருக்கு தெரிஞ்சனால இந்த படம் அவர் சொன்னார் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எனக்கு சொன்னார், முதல் பாதி முடிஞ்ச உடனே இந்த கால் வந்துட்டே நீ கிளம்புங்க பிரதர். ஏன்னா அவருக்கு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு படம் பண்ணணுங்கிற முடிவை நான் எடுத்துட்டு நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அந்த படம் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா என்னை நல்லா தெரிஞ்சவங்களும் சரியும் ஒரு கதையை முழுசாக கேட்காம நான் படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது நான் அவர் சொன்னேன் வந்து என்ன என்ன பிரதர் சொல்லிட்டீங்க, இல்லைங்க நான் அவருக்கு என்ன பயம்னா பாதியில் எந்திரிச்சு வந்துட்டோம், ஒரு ஹீரோட்ட திருப்பும் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு திருப்பி சொல்லும்போது இது ஏதாவது நடக்குமா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அவர்கிட்ட தெளிவாக ஃபோன் பண்ணி அதுக்காக சொன்னேன், உங்களுக்கு படம் பண்ணுறேங்கிறது வந்து லக்ஷ்மணுக்கும் தெரியும், நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணி வாக்கு கொடுத்துட்டேன்னா அதில் மாற மாட்டேன் பிரதர், எக்காரணம் பின்வாங்க மாட்டேன், அது என்ன சம்பளமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு நான் பண்ணுறேன், நீங்கள் போய் உங்கள் குழந்தைய முதல்ல போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த படம் ஆரம்பிச்சு விட்டேன். அதே மாதிரி அபு வந்து இந்த படத்துக்குள்ளே அவர் வந்து அபு பார்த்தீங்கன்னா யோ கதையை சொல்லிடாதியா ரொம்ப நேரம் பேசினா கூட பரவாயில்ல அப்படின்னு அவர் அங்கேருந்து சொன்னார். வந்து இந்த படம் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டு இந்த ஒரு கதையை தேர்வு பண்ணி அபு வந்து தயாரிச்சிருக்காரு. அபுவை பற்றி சொல்லணும்னா அபு வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி, எதை வேணால் நீங்கள் சொல்லலாம், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கும், ஆனால் கரெக்டான நேரத்தில் வில்லங்கமாக ஒரு கேள்வி வந்து கேட்பாப்புல, நம்மளே டக்குன்னு திக்குமுக அடிப்படுவாங்க, என்ன இப்படி கேட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சரியா அது எப்படி அது
அப்படின்னு சொல்லி வரல. நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லி இல்லைங்க, நான் இப்போ தான் சொன்னேன் கவனிக்கல. இல்லை ப்ரோ, அது எப்படி பிரதர் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பாங்களா. கரெக்டான ஆள் தான் நடிக்க பிடிச்சி போட்டிருக்காரு. இந்த திடீர்னு இந்த கேரக்டர் மட்டும் யார் பண்ண போகிறா யார் பண்ண போகிறா ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. பெரிய பெரிய பேருகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ப்ரோ நம்ம அபுதாம் ப்ரோ பண்ணுறாரு அப்படின்னு கஜினிமணி கேரக்டர். அப்படியே யோசிச்சு பாருங்கள், சரியான ஆள் தான் பிடிச்சி போட்டிருக்காரு. ஏன்னா சில நடிகர்களுடைய பாவம் நடை உடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கான மெனக்கெடுவு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் இயல்பாகவே அவர்கிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு சுபாவம் இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப இந்த கேரக்டருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. எப்போவுமே பார்த்தாலும் எத்தனை கோடி ரூபா படம் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னாலும் அவர் கேட்டிங்கன்னா அது முதல்ல தெரியாது, இந்த பையனா படமா பல கோடி போட்டு எடுத்திருக்கா அப்படி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆள், நிறைய கதைகள் கேட்குறாப்புல, நிறைய விஷயங்கள் பண்ணாப்புல. எனக்கு தெரிஞ்சு கவி அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணாவில் அடுத்த டைரக்டர் நீங்கள் வரலாம், நீங்கள் வந்து கதை சொல்லுங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நடந்துடும் அப்படின்னு மற்ற இயக்குநர்களுக்கு தான் நிறையா இங்கே ப்ரொமோட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும், நிறைய புது இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பை கொடுக்கணும். என்னை போன்ற வளரும் கலைஞர்களை மட்டும் இல்லாமல் நல்லைய புது முகங்களையும் வச்சு நீங்கள் படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி அடையணும் நான் கட்டாயம் வாழ்த்துறேன். அதுக்கான ஒரு தகுதியான ஒரு படத்தோடு தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா கம்பேக் ஃபிலிம்ங்கும்போது எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட் தேவைப்படுவோம் வெளியில் போகிறதுக்கு. இது மாதிரி ஒரு கம்பேக் ஃபிலிமாக இதை வந்து எல்லாருமே ஒரு டீமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி இசையமைப்பாளர் ஆச்சாரியை பற்றி இன்னும் சொல்லியாகணும். ஏன்னா இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாங்க, நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் நான் அதை சத்தம்லாம் வச்சுட்டு அமீஷார்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். நான் இன்விடேஷன் கொடுத்து அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு இனியா இண்டஸ்ட்ரி ரொம்ப முன்னேறிட்டீங்க போல இருக்கு நீங்கள் அப்படின்னு கேட்டார். இனியா இசையமைப்பாளர் பேரையே காரணம் இசை வெளியீட்டு விழா போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் வந்து. இல்லை சார், நானே வந்து அப்போ தான் பார்த்தேன். இது வந்து இசையமைப்பாளரை புதுசாக இங்கே லான்ச் பண்ணுறாங்க போல இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு சரி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறமா அவர் என்ன சூழல்னா இன்றைக்கி காலையில் மதுரை போயிட்டார். வர முடியாத ஒரு சூழல். காலையிலேருந்து வந்து நான் அவருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு நிறைய விழா இந்த யூஸ்வலாக ஒரு விழாக்கு நிறைய பேரை கூப்பிடுவோம். இந்த விழாக்கு நான் பர்சனலாக அழைச்சது ரொம்ப சில பேரை. அதில் மிக முக்கியமான ஒரு என்னுடைய நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். முடிஞ்சால் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மதியானம் 3 மணிக்கு திருப்பும் கால் பண்ணேன். நான் ஃப்ளைட்டை பிடிச்சி எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு வாய்ஸ் நோட் வந்து அவர் வாட்ஸ்அப்புக்கு போட்டேன். அது அவர் பார்த்தார், எனக்கு டெலிவரி நோட் வரல. சரி அவர் வரல போல இருக்கு சார், எங்கேயும் மாட்டிக்கிட்டார் போல இருக்கு நினச்சிட்டு இருந்தேன். 7 மணிலேருந்து கூப்பிட்டுருக்காரு, வந்தோடனே திட்டேன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஏறினார். எத்தனை நேரம் கூப்பிட்றது நாங்கள் ஆ 7 மணிக்கு அப்படின்னு அவர் கொடுத்தாரு. வந்து அவரை உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதாவது இன்னைக்கு காலையில் போயிட்டார், யாருமே இப்படி ஒரு விழாக்களுக்கு மெனக்கெட்டு உடனே இன்றைக்கி இந்த டிக்கெட்டை புக் அதை பற்றிலாம் எதையும் யோசிக்காமல் இந்த விழாக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன படங்கள் வந்து இன்றைக்கி ஒரு விழா எடுக்கிறது வந்து விழாக்களுக்கு கூப்பிட்றவங்களுடைய பேர்கள் ரொம்ப கஷ்டம். நான் அதனால தான் எந்த சின்ன படங்களுக்கும் என்னை கூப்பிடும்போது நான் ஒத்துக்கிட்டேன்னா கட்டாயம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான முகசூழல் இல்லாமல் 7 மணிக்கு எப்படியோ பிடிச்சி நான் கூட காலை எடுக்கலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன், சைலண்ட் இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்ததா அப்படி சைலண்ட்டில் போட்டேன். வந்து திட்டினாரு. அப்புறம் நான் எடுத்து அவர்கிட்ட காமிச்சு சார் உங்களுக்கு 7 மணிக்கெலாம் கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண 2 பேரும் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என் புள்ள வந்து வந்து மேலே ஏறிக்கிட்டுங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்தார். உங்க பிள்ளை எப்படி உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே இன்னும் என்ன செஞ்சாருன்னு தெரில. அதுக்கப்புறம் போய் சத்தம்லாம் அது படுத்துருச்சு, இனிமேல் வரவே வராது பெருசாக உட்காரு, இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னாரு வந்து. இந்த ட்ரீட்மெண்ட்டு நிறைய இடங்களுக்கு அவர் அனுப்பிச்சு விட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சென்ட்ரலுக்கும் சட்டசபைக்கும் அவர் அனுப்பிச்சு விட்டு அது பல ட்ரீட்மெண்ட்டுகளை சரியாக கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனதோடு இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அனைவருக்குமே, அதே ஆர்வி மகக்கண்ணன், நான் எப்போவுமே விழாக்கள் பண்ணும்போது நிறைய அவரோட பேசின பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் அன்போடும் அரவணைப்போடும் என்னடா தம்பி எப்படி இருக்கிற என்ன இருக்க நீ எல்லாம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர். அதேமாதிரி உதயணனாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து வாழ்த்திய அப்பா பாரதிராஜா அவர்கள், பாரதிராஜா கூப்பிடணும்னு நினச்சான் அவர் வரல, பாக்கியராஜ் சார் உளறிட்ட மாதிரி இப்போ. ஸோ பாக்கியராஜ் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தரமான படம் இது, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடலும் பார்த்துருப்பீங்க, வெகு சீக்கிரம் திரைக்கு வர இருக்கு. நல்ல படங்களை வழக்கம் போல் நீங்கள் எப்போவுமே ஆதரவு கொடுக்க தவறியதில்லை. ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கறது மூலியமாக ஒரு புது இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனராக கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த மாதிரியான கதைகளுக்கான ஒரு வாய்ப்பை இந்த படம் வெற்றி அடையும் போது தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையோடு இந்த விழாவுக்கு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். ஸோ தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.
பரவட்டும் தமிழ்.